அன்பனிறை இந்த சகோதர சகோதரிகளே, இப்போ இன்னைக்கு நான் எல்லாருக்குமே இந்த கால் வலி இருக்குது. இந்த கால் வலி, முழங்கால் வலி பெரிய பிரச்சனை தான் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ரெஸ்ட் வந்து ரொம்ப அற்புதமான தீர்வு. பட் ஆனால் சில பேரால் ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வேலை செஞ்சுட்டு உடனே நல்லா கால் கடை நீட்டி போட்டு உட்காந்துக்கோங்க. கூடவே இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ப்ரெஷர் பண்ணி பாருங்கள், அழுத்தம் கொடுத்து பாருங்கள். இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த காலில் இந்த கொட்டாங்குச்சி மாதிரி முட்டி இருக்குல்ல, இதில் இந்த நல்ல எங்கள் வழியிலையும் அங்கே இந்த மேலே வச்சுக்கோங்களேன். ஒரு இப்படி ஒரு நாலு விரல் டிஸ்டன்ஸ்க்கு மேலே, இந்த முட்டிலேருந்து நாலு விரல் டிஸ்டன்ஸ்க்கு மேலே நல்லா இப்படி நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ஒரு 30 டைம் 40, உங்களுக்கு எவ்வளோ முறை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுங்க. இந்த ரெண்டு பக்கமும் கையை வச்சு நல்லா அப்படியே நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுங்க, ஒரு அழுத்தம் கொடுங்க. அந்த மாதிரி இந்த முட்டி இருக்கு இல்லையா, இந்த முட்டிக்கு நாலு விரலுக்கு கீழே, அப்போ வந்து இந்த புள்ளி, இந்த புள்ளியை வச்சுட்டு நல்லா அப்படியே ப்ரெஷர் கொடுங்க. நல்லா வந்து என்னுடைய கால்களுடைய வலி நல்லா குறைஞ்சிட்டு இருக்கிறத நான் உணர்றேன்னு நல்லா உணர்வு பூர்வமாக பண்ணுங்க. அப்புறம் வந்து இதை நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு நல்ல கால்கள் இந்த முட்டியில் நல்லா தேய்ச்சி கிளாக் வைஸில் ஒரு 30 டைம் கூட பண்ணுங்க. இல்லை ஒரு உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அந்த அளவு உங்களுடைய வலியை பொறுத்தது நல்ல கிளாக் வைஸில் ஒரு 30 டைம் பண்ணுங்கள். ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 30 டைம் பண்ணுங்கள். நல்லா பண்ணுங்கள். பண்ணிட்டு காலை நல்லா அப்படி சுற்றி நல்லா சுழற்சி முறையில் நல்லா அப்படி நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க, ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க, ஒரு தேய்ச்சி கொடுத்துட்டே இருங்க. தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல வலி, ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். நல்லா இப்படி கால்களெல்லாம் நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா பண்ணும்போது உங்களுக்கு அந்த கால் வலி நல்லா ரிலீஃப் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. கூடவே நைட் படுக்கும்போது மட்டும் ஆஸ் யூஷுவல் கை வலிக்கு நான் சொன்ன மாதிரி தான், அந்த கை வலிக்கு சொன்னால் அது கழுத்து வலிக்குமே நல்லா கேட்கும். இது இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த தண்ணியில் உப்பு போட்டு சுடு தண்ணியில் இதமான சூட்டில் நல்ல கால்களில் ஊற்றிட்டு நீங்கள் படுத்து பாருங்கள். நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா தூங்குவீங்க. ஸோ இதுதான் அந்த கால் வலிக்கான ஒரு டிப்ஸ், ஒரு முதல் உதவியாக நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கும்போது டெய்லி மாத்திரை போட்டு போட்டு ரொம்ப அதுக்கான வயிற்று புண்ணு வரும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் அதை ரொம்ப வலி இருக்கும்போது கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் இதே மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கும். செய்யும்போது உணர்வு பூர்வமாக செய்யுங்க. டிவி பார்த்துட்டோ இல்லை பாட்டு கேட்டுட்டோ இல்லை வேறு எது எதையோ நினச்சிட்டோ கண்டிப்பாக செய்வேனா, அந்த உணர்வு பூர்வமாக பண்ணும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு டிப்ஸோடு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.